ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் குல் பாலபஸ்ரன். நிறைய பேர் வந்து கேட்ட ஒரே கொஸ்டின், சயின்ஸில் வந்து என்ன பாடங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா 6th to 10th வரைக்கும் ஒரு 100 லெசன்ஸ் இருக்கும், 100 லெசன்லாம் படிக்க முடியாது, ரொம்ப கம்மியான லெசன்ஸ் கொடுங்க. ஆனால் அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரணுன்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காண்டி தான். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நீங்கள் சயின்ஸில் வந்து 10க்கு 8 வந்து உறுதியாக வந்து எடுக்க முடியும். ஓகேவா? வாங்க வீடியோ உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th சயின்ஸு. இந்த 10th சயின்ஸில் வந்து எத்தனை பாடங்கள் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 10th சயின்ஸில் இருந்து மட்டுமே 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து 8 கொஸ்டின்ஸ் இருந்தாடி கேட்கலாம் கூட, ஒரு 6 கொஸ்டின் அப்படிங்கிறது 10th சயின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் 9th சயின்ஸில் வந்து போனாட்டி 1 or 2 கொஸ்டின்ஸ், 1 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் 9th சயின்ஸில். அண்ட் 6th, 7th, 8th இதில் இருந்து 1 கொஸ்டின் அப்படின்ட்டு ஆக மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது 10th சயின்ஸை படிப்போம். 10th சயின்ஸில் 8 கொஸ்டின் கேட்டுட்டால் நமக்கு ஜாலி தானே. சயின்ஸில் எல்லாரோடையும் நமக்கு கொஞ்சம் மார்க் வந்து கூட கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 10th சயின்ஸ் வந்து படிப்போம். 10th சயின்ஸில் ஒரு 15 பாடங்கள் வந்து நான் குறித்து வச்சுருக்கேன். அதில் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறதையும் நல்ல டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இயக்க விதிகள், ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஒளியியல் முக்கியம், இந்த ஒளியியல் முக்கியம், இந்த 3 பாடம் முக்கியம். இந்த வெப்ப இயற்பியல் வந்து ஒரு சில முக்கியமான டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. மின்னோட்டவியல் வந்து யூனிட்ஸ், அதாவது அதோட அலகுகள். அதுக்கப்புறம் வந்து இப்போ வோல்ட் மீட்டர்னால் எதோ என்ன, அதோட ஒர்க்கிங்கு. அம்மீட்டர்னால் அதோட ஒர்க்கிங் வந்து என்ன அப்படின்ட்டு, எதோட ஒர்க்கிங்லாம் என்ன, அதோட யூனிட்ஸ்லாம் வந்து என்னன்ட்டு அப்படின்ட்டு அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்து படிக்கணும், இந்த 3 நாளும் படிக்கணும். ஆனால் இந்த இதெல்லாம் முக்கியம், இயக்க விதிகள், ஒளியியல், ஒளியியல் இதெல்லாம் வந்து முக்கியம். இந்த ரெண்டுலேயும் வந்து அந்த கண்டென்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. அணுக்கரு இயற்பியலும் அப்படி தான், ஒரு சில கண்டென்ட் மட்டும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த பாடங்கள், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, கரைசல்கள், வேதி வினைகளின் வகைகள், கார்பனும் அதன் சேர்மங்களும். ஓகேவா? இந்த 4 பாடங்களும் முக்கியம்தான், நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு இந்த தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாடம் வந்து மரபியல் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் உடல் நலன் மற்றும் நோய்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை, ஓகேவா? இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ இந்த 3 பாடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள். அதுபோக தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் இதை பார்த்துக்கோங்க. உயிரின் தோற்றமும் பரிணமும் இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான பாடங்கள் வந்து இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைசல்கள், வேதிவினைகள், கார்பன்கள், சேர்மங்களும் இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம். மேலே வந்து இந்த 3 ரொம்ப முக்கியம். இயக்க விதிகள், ஒளியியல், ஒளியியல் இந்த 3 முக்கியம். அப்போ 3, 3, 3, 6, 9 பாடங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. மீதி வந்து எத்தனை பாடம் இருக்குது? மீதி ஒரு 7 பாடம் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் இல்லை 16 பாடம் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 11, 12, 13, 14, 15, 16 பாடம். 16ல் 9 பாடங்கள் ரொம்ப முக்கியம். அண்ட் 7 பாடங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. மீதி வந்து மொத்தம் 23ல் 16ஆ மீதி 7 பாடத்தை நம்ம ரிமூவ் வந்து பண்ணிட்டோம். இந்த ஆர்டரில் வந்து படிங்க. ஓகே, இது 10th சயின்ஸ். நீங்கள் வந்து என்னால் 10th சயின்ஸ் மட்டும்தான் படிக்க முடியுதுன்னா போதும், அதை மட்டும் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன் ஆஃப், ஓகேவா? இதை படித்தாலே நீங்கள் 6 to 8 கொஸ்டின் வந்து சயின்ஸில் போட முடியும். உதாரணத்துக்கு இதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ 5 நீங்கள் கரெக்டாக 6 கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் 6க்கு வந்து 5 கரெக்டாக போட்டிங்க. ஓகேவா? இன்னொரு 4 கொஸ்டின் இருக்குது, 4 கொஸ்டினுக்கும் ஒரே ஆப்ஷன் போடுங்க. ஒரு பி ஆப்ஷன் வச்சுக்கணுமா? 4 கொஸ்டினுக்கும் பி ஆப்ஷன் போடுங்க. அதில் ஒரு 1 or 2, அது நம்ம நேரத்தை பொறுத்து, 1 or 2 வந்து கரெக்ட், கண்டிப்பாக கரெக்டாக பார்ப்போம். +1 or +2, 6 or 7 கொஸ்டின் அப்படின்ட்டு வந்துடும். அதனால் 10th சயின்ஸை மட்டுமாவது நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9th சயின்ஸ்லேயும் வந்து இதே கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்ப்போம், அதில் என்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்துறோம். இதில் இயக்கம், பாய்மங்கள், இந்த மின்னூட்டம், மின்னோட்டம் இருக்குல்ல, இதில் வந்து இந்த யூனிட்ஸு என்ன, எது எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. காந்தவியல்லையும் அப்படி தான், இந்த யூனிட்ஸு என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேயும் முக்கியமான பாடங்கள் அப்படிங்கிறது இயக்கம், பாய்மங்கள், ஒளி, வெப்பம், ஒளி, இந்த பாடங்கள் தான். இந்த 5 பாடங்களும் வந்து இதில் முக்கியம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது 9th வந்து இந்த பாடத்தை கண்டிப்பாக படிச்சிருங்க, அமிலம், காரம், உப்பு. இந்த பாடத்தை படிக்காமல் போயிடாதீங்க. இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணையை பார்த்துக்கோங்க.
ஓகேவா? இங்க மேல வந்து இந்த அஞ்சு பாடம், இயக்கம், பாய்மங்கள், ஒளி, வெப்பம், ஒளி, இந்த அஞ்சு பாடங்கள் முக்கியம். இங்க அமிலம், காரம், உப்பு வந்து முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு நாலு பாடமா ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இதை வந்து நல்லா வந்து பாத்துக்கோங்க. அடுத்து இந்த மூணுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த மூணுலேயும் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மூணு பாடம் முக்கியம். அப்போ இந்த பாடங்கள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நாலு, அங்கே ஒன்று அஞ்சு, அஞ்சு அஞ்சு பத்து. ஓகேவா? இங்கே வந்து ஒரு பத்து பாடங்கள் வந்து முக்கியமான பாடம்ட்டு சொல்லியிருக்கேன். பத்து லெசன், அங்கே ஒரு ஒம்பது லெசன். இந்த பத்தொம்பது லெசனை வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க இல்லைனா. ஓகேவா? டென்த்து முடிக்காமல் இந்த பத்தொம்பது பாடத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பத்து பாடம் இருக்குமோ, அங்கே ஒரு ஏழு பாடம், இங்கே ஒரு மூணு பாடம், ஒரு பத்து பாடத்தை வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மொத்தம் எத்தனை பாடம் இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ஓகே, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு. பன்னெண்டு, இது ஒரு அரை பாடம். அப்போ பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பதினாறு, இங்கே ஒரு பன்னெண்டு, இருபத்தெட்டு பாடங்கள் தான். இருபத்தெட்டில் அந்த பத்தொம்பது பாடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாடங்கள். ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பத்துக்கு எட்டு அப்படிங்கிறத உறுதி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் எயித்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்துலேருந்துலாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்துலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த மாதிரி டாபிக் இருக்குல்ல, இதை வந்து பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதா இந்த ஃபிசிக்ஸ் ஏதாட்டு விதிகள் விதிகள் கொடுத்தா அதை வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு எயித்து வந்து பாருங்கள். எயித்தில் உள்ள உடல் நலம் நோய்கள் ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு சில விதிகள் மட்டும் எயித்தில் பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த்து, செவன்த்தில், செவன்த்தில் வந்து ஒரு உடல் நலம் மற்றும் நோய் பாடம் இருக்கும், அது பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாடங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முப்பது பாடமே அதிகம் தான். இதெல்லாம் நீங்கள் எப்போ படிக்கணும்னா ஜிஎஸ் வெரி ஸ்ட்ராங், ஜிஎஸ்ல எல்லாமே முடிச்சாச்சு, ஜிஎஸ்ல சரியான ஸ்ட்ராங்கு, தமிழ் ஸ்ட்ராங்கு, ஜிஎஸ் ஸ்ட்ராங்கு, தமிழ் ஸ்ட்ராங்கு, மேக்ஸ் ஸ்ட்ராங்கு. ஓகேவா? இந்த இதில் இருந்து கேட்கக்கூடியதில் இந்த இதில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ க்வெஸ்சன், இந்த சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டிங்கன்னா இங்கே ஒரு ஐம்பத்தஞ்சு, அதில் ஒரு பத்து அவுட் ஆஃப் புக்கை விட்டுட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு. ஓகேவா? நாற்பத்தஞ்சு க்வெஸ்சனுக்கு நான் ஜிஎஸ்ல தயார், தமிழில் நூறு க்வெஸ்சனுக்கு தயார், இங்கே இருபத்தஞ்சு க்வெஸ்சனுக்கு தயார் அப்படின்னா இந்த இதை வாங்க. இந்த இதில் வந்து டென்த்து வந்து ஃபஸ்ட்டு முடிங்க. டென்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைன்த்து வந்து முடிங்க. இந்த ரெண்டே வந்து போதுமானது. இல்லை நான் படிப்பேன்னா எயித்தில் உள்ள ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. வேணா உங்களுக்கு எயித்தையும் காமிச்சிருதேன் ஒரு செகண்ட். எயித்தை எடுத்துக்கிறோம் ஒரு செகண்ட். ஓகே, நீங்கள் எயித்து வந்து படிக்க வேண்டாம், அப்படி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாடங்களை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் விசையும் அழுத்தமும், ஒளியியல், வெப்பம், ஒளியியல், அமிலம், காரம், உப்பு. அடுத்து அன்றாட வாழ்வில் வேதியியல், நுண்ணுயிர்கள், வளரிளம், பருவமடைதல், பயிர் பெருக்கம் மற்றும் வேளாண்மை. ரெண்டு, மூணு, அஞ்சு, அஞ்சு, நாலு, ஒம்பது பாடம் நினைக்கிறேன். அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது. ஓகேவா? இந்த லைன் நைன் லெசன்ஸ் வந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்க, நான் ஸ்டேட் டாப்பர்ஸ் அளவுக்கு எடுக்கணும்னா இந்த நைன் லெசன்ஸ் வந்து படிங்க. மற்றபடி வந்து தேவை வந்து கிடையாது. ஓகேவா? இவ்வளோதாங்க சயின்ஸு. நிறைய பேர் சயின்ஸ் கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து படிங்க. நான் இதற்கு வந்து இந்த டென்த்து ஃபிசிக்ஸு ஃபுல்லாக, டென்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக அப்படின்ட்டு வீடியோ வந்து போடுறேன். ஆல்ரெடி ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பழசெல்லாம் எடுத்து பார்த்துட்டு திரும்ப அகைன் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு சில வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.